Allahu Akbar, Allahu Akbar, Allahu Akbar. Allahu Akbar, Allahu Akbar, Allahu Akbar. Allahu Akbar, Allahu Akbar, Allahu Akbar. Walillahi alhamd. Alhamdulillahi Rabbil Alameen. نحمده ونستعينه ونستهديه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فيا عباد الله أوصيكم وإياي أولا بتقوى الله يقول الله تبارك وتعالى في كتابه العزيز وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يريد الله بكم اليسر ولا يريد بكم العسر ولتكملوا العدة ولتكبروا الله على ما هداكم وَلَعَلَّكُمْ تَشْكُرُونَ صَدَقَ اللَّهُ مَوْلَانَ الْعَظِيمُ அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் அல்லாஹு தஆலாவுடைய பெயர் நாமத்தினால் இந்த ஈதுல் ஃபித்ர் ஹுத்பா பிரசங்கத்தை நான் ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் சர்வ வல்லமையும் கொண்டு கோடான கோடி படைப்புகளை படைத்து ரட்சித்து வருகின்ற ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலாவுக்கே சொந்தமானதாக. சலாத்தும் சலாமும் அவனுடைய தூதர் எங்களுடைய தலைவர் இறுதி நபி முஹம்மத் முஸ்தபா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தவர்கள் அவர்களுடைய தோழர்கள் இந்த தீனுல் இஸ்லாத்துக்காக வேண்டி யாரெல்லாம் கஷ்டப்பட்டார்களோ உழைத்தார்களோ அப்படிப்பட்ட சாலிஹீன்கள் நல்லடியார்கள் அனைவர் மீதும் உண்டாவதாம். இந்த புனிதமான ஈதுல் ஃபித்ர் நோன்பு பெருநாள் தினத்திலே அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்றவர்களாக இந்த மைதானத்திலே கூடியிருக்கின்ற அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவை உள்ளும் புறமும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா இடங்களிலும் அஞ்சி பயந்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்ள விரும்புகிறேன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் இன்று நோன்பு பெருநாளை கொண்டாடுவதற்காக இந்த இடத்திலே அமர்ந்திருக்கிறோம். இரண்டு பெருநாட்களை இஸ்லாம் எங்களுக்கு தந்திருக்கிறது. ஈதுல் ஃபித்ர், ஈதுல் அதுஹா எனப்படக்கூடிய இரண்டு பெருநாட்கள். இந்த இரண்டு பெருநாட்களும் இரண்டு முக்கியமான கடமைகளை நாங்கள் நிறைவு செய்ததற்கு பின்னால் அல்லாஹு தஆலாவுக்கு சுக்ர் செய்ய வேண்டும், அல்லாஹு தஆலாவை மேன்மைப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு தரப்பட்ட இரண்டு பெருநாட்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த வகையில் 30 நாட்கள் நோன்பிருந்தோம், கால் கடுக்க நின்று வணங்கினோம். அல்லாஹ்வுடைய கலாமை கல்பு குளிர கண் குளிர ஓதினோம், சதகாக்கள் செய்தோம். மற்றமுண்டான பல்வேறுபட்ட நற்கர்மங்களிலே நாங்கள் ஈடுபட்டோம். இந்த சந்தர்ப்பத்தில் நாம் செய்த இந்த நற்கர்மங்கள் அனைத்துக்கும் பரிசு வழங்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய தினம் இருக்கிறது. அல்லாஹு தஆலாவுடைய பரிசு இன்றைய தினம் நோன்பாளிகளுக்கு இந்த நல்லடியார்களுக்கு வழங்கப்படுகிறது. அல்லாஹு தஆலா இந்த பரிசு வழங்கும் இந்த ரமலானுடைய இந்த பெருநாளுடைய தினத்தை சாப்பிடுவதற்கும் குடிப்பதற்கும் உடல் இன்பங்களை அனுபவிப்பதற்குமான நாளாக வைத்து நோன்பிருப்பதை ஹராமாக்கி இருக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த தினத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும்? வலி துக்கப்பிருவாக அலாமாக தாக்கும். நீங்கள் அல்லாஹு தஆலாவை பெரியவன் என்று சொல்ல வேண்டும். அல்லாஹு தஆலா தான் மிகவும் சிரேஷ்டமானவன் என்று சொல்ல வேண்டும் என்று அல்லாஹு தஆலா எதிர்பார்க்கிறான். அதனால் தான் தக்பீர் நாங்கள் முழங்குகிறோம். இந்த தக்பீரிலே நாங்கள் என்ன சொல்லுகிறோம்? யா அல்லாஹ், என்னுடைய மனோ இச்சை பெரியதல்ல, என்னுடைய சொத்து செல்வங்கள் பெரியவை அல்ல, ஏன் நான் ரமலானுடைய காலத்தில் செய்த வணக்கங்கள் கூட அற்பமானவை. உன்னுடைய ரஹ்மத், உன்னுடைய அருள் மிகவும் பெரியது, நான் மிகவும் அற்பமான ஒரு அடியான். அல்லாஹு அக்பர், நீதான் பெரியவன் என்று நாங்கள் ஒரு பெரிய பிரகடனத்தை செய்கிறோம் இந்த பெருநாளுடைய தினத்தில்.